ஹாய் ஹலோ வணக்கம், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ப்ரூக்லேண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப். பெரிய கிரிக்கெட் பிச்சு, கிரிக்கெட் கிரவுண்டு, அது இல்லாமல் இங்க ஹாக்கி. தென் இப்போ நாங்க போயிட்டு இருக்கோம் வந்து டென்னிஸ் கோர்ட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். மிக்கடா அது இதல்லடா, இப்போ ஜோயிச்சோக்கா வச்சா ஆதியா டென்னிஸ் கிளாஸ் ஓகே இல்ல வரியா சாட்டர்டே பா. கிரிக்கெட்டும் டென்னிஸும் படிச்சிடும். சாட்டர்டே சாட்டர்டே கிளாஸ் உண்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரூக்லேண்ட்ஸ் டென்னிஸ், ப்ரூக்லேண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப். அதில் வந்து டென்னிஸ் கோர்ட், அண்ட் ஆல் தீஸ் ஆர் கிராஸ் கோர்ட், லைக் கிராஸ் டர்ஃப் கோர்ட், கிராஸ் டர்ஃப் கோர்ட். அந்த பக்கம் கிளே இருக்கான்னு தெரியல, எல்லாமே கிராஸ் கோர்ட் மேலே தெரியும். அண்ட் திஸ் இஸ் அகெயின் அதர் கிரிக்கெட் பிச். தெர் இஸ் டூ கிரிக்கெட் பிச். பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆனால் உண்மையிலே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பர்பாக இருக்குது. தட் இஸ் இட் ஆல் அபவுட். ரொம்ப அழகான மெயின்டெனன்ஸு. ஆமாம், என்னம்மா ஆல்கர் கழிச்சிட்டு பால் எடுத்து வச்சுலையா? ஓகே ஓகே, அவடண்டு பால் நிறைய. ஆதியா வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா. ஆதியா அண்ட் லக்ஷ்யா இன்ஃபேக்ட் பண்ணிட்டு போயிடும். அவங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்பெஷலி டென்னிஸ் வந்து அதியாக்கு வந்து யூ வாண்டட் டு ஜாயின். வந்து கேட்டதில் சாட்டர்டே சாட்டர்டேஸ் கிளாஸ் இருக்குது. இந்த சாட்டர்டே இல்லை, நெக்ஸ்ட் சாட்டர்டே. இது ஆனால் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது எங்களுக்கு, இப்போ நடந்தே வந்துடலாம். ஆனால் நெக்ஸ்ட் சாட்டர்டேக்கு நாங்கள் இங்கேருந்து வீடு மாறிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, மேபி ஒன் சாட்டர்டே வந்து சும்மா செக் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறமா எப்படின்றத பார்த்துடலாம். நிறைய கோர்ட் இருக்குங்க ஆக்சுவலி, 1, 2, 3, 4, 5, 7, 7, 10 கோர்ட்டுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். நிறைய கும்பல்ஸ் வந்துருக்கு, அந்த கும்பலையும் காட்டுறவங்க. கிரிக்கெட் கிரவுண்டே ரெண்டு இருக்குது ஆக்சுவலி. இது என்ன ஆனால் இறங்கி ஏறுது, இதுதான் அந்த ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. வாத்தியம் டென்னிஸ் காணா பிரேக்கே போட்ட, இவர் நடக்கணும் காணா. இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அளவே கிடையாது. இதுலேயே கிளம்பலான்னு சொன்னேன், இருந்தாலும் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா உள்ளே போய் உட்காரன்னு சொன்னாங்க. என்னால் தெரியல, கோச்சிங் நடந்துக்கிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றனால இங்கேயே உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டாங்க ரெண்டு பேரும், 3 இதுவாக பிரிச்சிருக்காங்க போல இருக்கு. இது ரொம்ப கிட்ஸு, அங்கேயே 2 பிரிச்சிருக்காங்க உள்ள. அதுதான் கோச் போல இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1:30. நம்ம ஊர்லலாம் வந்து இந்த 1:30 மணிக்கெலாம் வந்து கனவு கூட காண முடியாது வெளியே வந்து விளையாடுறதுலாம். கிளைமேட் அப்படி இருக்கும், ஐ மீன் வெதர் அப்படி இருக்கும். இங்கே வெதர் பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு, அதே சம்மரில் இன்னும் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி. ஃபுல் அண்ட் ஃபுல் 11 மணி வரைக்கும் இதே வெளிச்சமாக இருக்கும், சன்னியாகவே இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலி கொஞ்சம் ரெய்னி, அதனால் பின்னாடி க்ளவுட்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த கிளைமேட்லேயும் விளாட முடியுன்றது ரொம்ப சூப்பரில். ஐ மீன் இந்த வெதர் திரும்ப திரும்ப மாற்றி சொல்கிறேன், கிளைமேட்டு வெதரை வந்து எங்கள் அண்ணன் தப்பாக சொன்னால் அடிப்பார். ஸோ இட்ஸ் அ வெதர். நல்லா இருக்குங்களா? பசிக்குது, ஆனால் சாப்பிட போகலான்னால பசங்க உட்காந்துட்டாங்க, கீழே சாப்பிட்லாம் சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் உட்கார சொன்னாங்க. உள்ளே போய் உட்காரணும்னு கேட்டாங்க, பட் நமக்கு அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கேயே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு பேர் தனியாக விளாட்றாங்க. அது டென்னிஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் பால் கலர்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் விளையாடுவாங்க. இதுதான் வந்து பேசிக், அது அந்த பாலோட வெயிட்டோட தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்டர்மீடியரி பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து நார்மல் எல்லோ, ஃபுல் எல்லோ கலரில் விளையாடுவாங்க. அதுவுமே ஏர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் அடல்ட்ஸு கொஞ்சம் ஏர் ப்ரெஷர்லாம் சேஞ்ச் ஆகும். ரொம்ப குட்டீஸ்லாம் இருக்காங்க, பரவாயில்ல. நான் வந்து ஆதியாவில் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இல்லை, ரொம்ப குட்டீஸுங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தோணுது. பாப்பா சொல்லுங்கள், கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க பாவம்.